ஊரடங்கு காரணமாக தர்மபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி விவசாயிகள் நிதி கீழ் இரண்டாயிரம் ரூபாய் முன்கூட்டியே விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது தற்போதைய தருணத்தில் விவசாயிகள் விளைபொருட்களை சரிவர விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நிதி மூலம் அத்தியாவசியப் பொருட்கள் வாங்குவதற்கும் வேளாண் பணிகளுக்கும் இந்த தொகையை பயன்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சுமார் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகள் நிதி திட்டத்தில் இப்போது ரெண்டாயிரம் எல்லாேருக்கும் நிறையா பேர் போட்டிருக்காங்க ஆனால் இப்போது வந்து முன்கூட்டியே எங்களுக்கெல்லாம் போட்டார் இந்த முன்கூட்டியே போட்டதுனால எங்களுக்கு அந்த இப்போ மழை வந்துங்கிறதுனால வேலை விவசாய நிலம் ஓட்டுறதுக்கும் வீட்டுகளை வீட்டு உபயோக பொருள் வாங்குறதுக்கும் மாட்டுங்களுக்கு ஃபீடு அதாவது தீவனம் வாங்குறதுக்கும் உபயோகமாக இருந்தது அதனால் அவர் பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கொரோனா கொரோனா வைரஸ் தாக்குதலால் ஒன் ஒன் ஃபார்ட்டி பவர் போடுறதுனால விவசாயிகளை கடுமையான பாதிப்பு விவசாயிங்க விவசாய தொழிலாளர்கள் யாருமே வந்து வெளியில் போக முடியாது வீட்டோட முடங்கிக்கிறாங்க அதாவது விவசாயமே செய்ய முடியல பண்ண முடியல அவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க இந்த மாதிரியான நேரத்தில் மா மத்திய அரசு வந்து பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஒரு விவசாயிக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வங்கி கணக்கில் போட்டதுனால அது ஒரு ஆறுதலாக மனசுக்கு நல்லா இருக்குது இந்த விவசாய நிதி திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் விவசாயிகள் சார்பாக நன்றியும் மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்